ஒரு தம்பதியினர் எப்போ ஒரு கருத்தரிப்பு நிபுணரை அணுகலாம்? கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி அவங்க ஒரு வருஷம் ஒன்றாவே இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சேர்றாங்க. அந்த மனைவிக்கு மாதம் மாதம் கரெக்டாக மாதவிடாய் வருது. அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் கருத்தரிக்கலைன்னா நிபுணரை வந்து சந்திக்கலாம். அப்படி இல்லை, அந்த மனைவிக்கு 35 வயது ஆயிருக்குன்னா 6 மாதத்துலேயே வந்து டாக்டரை பார்க்கலாம். இல்லை, அந்த மனைவிக்கு இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிரச்சனை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிசிஓஎஸ் நீர்க்கட்டி இருக்கிறதும், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க பதார்த்தம், கர்ப்பப்பைக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியே முட்டைப்பையிலையோ கர்ப்பப்பையை சுற்றி எப்போயாவது இருந்தது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஏர்லியாகவே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் ஆண்கள் எப்போ வரலாம், ஆண்கள் எப்போ முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலான்னா சின்ன வயசில் விரப்பையில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா டெஸ்டிஸ்ன்னு சொல்கிறது கீழே இறங்காமல் இருந்திருக்கலாம் அவங்க குழந்தையாக இருக்கும் போது, அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, இல்லை விரப்பையிலே ஏதாவது பிரச்சனை இருக்குது சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, இல்லை ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை மம்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான அம்மை இது வந்திருந்தால் அவங்க முன்னாடியே அணுகிறது பெட்டர். ஸோ தட் நம்ம அவங்களோட விந்தணுக்களோ உயிரணுக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது எவ்வளோ பர்சன்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டினா அது ஒரு 40-50% இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணங்கள் என்னென்னா, முட்டைப்பை காரணமாக இருக்கலாம், இல்லை கருக்குழாய் காரணமாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையே காரணமாக இருக்கலாம். ஒரு ஆண் மேல் இன்ஃபர்டிலிட்டி எவ்வளோ காமன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக அது ரொம்ப காமனாக இருக்குது. அந்த காலத்தில் ஒரு வைஃபை மட்டும்தான் கூட்டிகிட்டு வருவாங்க, ஹஸ்பண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து 40-50% மேல் இன்ஃபர்டிலிட்டியும் அந்த தம்பதியினர் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அவங்க சீக்கிரமே வந்து பார்க்கணும். சில சமயம் எல்லாமே நார்மலாக இருக்கும், நம்ம பண்ணுற பேசிக் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும், அப்படியும் அவங்க கருத்தரிக்க மாட்டாங்க, அவங்கள அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது.